சந்தியா, நீங்க அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் சொல்லியிருக்காருல, உங்க ஹார்மோன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குமா, ரெண்டு மூணு மாசத்துல சரியாயிடுமா, அப்புறம் நீங்களும் பழைய மாதிரி ஆயிடுவீங்க. புரிஞ்சுதா? அப்புறம் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைங்க, அந்த நோய்க்கு மருந்தே கிடையாதுங்க. அப்படியா, மருந்து இருக்கே. ஆனா டாக்டர் தான் அதுக்கு மருந்தே இல்லைன்னு சொன்னாரு. என்ன சந்தியா, இவ்வளவு பெரிய மருந்தே உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, அது தெரியாம மருந்தே இல்லைன்னு அர்த்தம்? சந்தியா, நான் இருக்கேன்ல, எதுவும் ஆகாத. நான் சத்தியமா சொல்றேன், உங்களை எந்த குறையும் இல்லாம பார்த்துப்பேன். உங்களை மட்டும் இல்ல, நம்ம குழந்தையும் தான். நீங்க கவலைய விடுங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். முதல்ல நம்ம அண்ணிய பாக்குறதுக்கு போலாமா? அவங்க எந்த நிலைமையில இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஒரு தடவை நான் அவங்கள பார்க்கணும். அம்மா, இது உங்களுக்கு. அப்பா, இது உங்களுக்கு. Thank you கண்ணா. Welcome பா. இது எனக்கு, அப்புறம் இது புதுசா வர விருந்தாளிக்கு. பர்மா, நீ நினைக்கிறவங்க வரமாட்டாங்க. பரவாயில்லம்மா, ஏன் வரல தெரியுமா? கடவுள் அவரை அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டாரு. கடவுள் என்ன யோசிச்சிருப்பாரு தெரியுமா? அதை விட இன்னும் நல்லதா பெஸ்ட் அனுப்பலாம் நினைச்சிருப்பாரு. மம்மி, அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒரு நாள் என்னோட டால் உடைஞ்சு போச்சு, அடுத்த நாள் என் பெட் மேல பார்த்தா ஒரு புது டால் எனக்காக இருந்தது. கடவுள் எனக்காக ஒரு நியூ டால் அனுப்பி வச்சார்ல, அதே மாதிரி கடவுள் எனக்காக ஒரு புது பேபியை அனுப்பி வைப்பாரு. அதனால இந்த பூவை நான் அந்த பேபிக்காக எடுத்து வைப்பேன். பாரு, ஒரு டாலுக்கும் பேபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள் பேபி எல்லாம் அப்படி அனுப்ப மாட்டாருமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இனிமே உனக்கு தங்கச்சியோ தம்பியோ வரவே மாட்டாங்க. டாக்டர் அங்கிள் சொல்லியிருக்கார, இனிமே பேபி பிறக்காதம்மா. அண்ணி,
நடந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தோணல. நீங்க உங்களோட சந்தியாவை இவ்வளவு பலகீனமா நினைச்சிட்டீங்களா? குடும்பத்தோட துக்கத்தை அவ ஏத்துக்க மாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? ஏன் அண்ணி? அண்ணி நீங்க இன்னும் எதுவுமே சாப்பிடல. என்னங்க அண்ணி இந்த இந்த ஜோசியாவது கொடுங்க. தைரியமா இருங்க அண்ணி, எல்லாம் எல்லாம் சரியாயிடும். சரியோ தப்போ, தலைவிதியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சந்தியா. ஆனா அவளை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவ இந்த விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ கிடைக்கும்னு கனவு கண்டுட்டு இருந்தா. இனி உன் அண்ணனாலையும் என்னாலையும் நிறைவேற்றவே முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. நீங்க இப்பதான் நம்பிக்கையோட இருக்கணும். பாருங்க, நீங்க இந்த மாதிரி பேசவே கூடாது. ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? புல்புலுக்கு என்ன தெரியும்? அவ ஒரு சின்ன குழந்தை. ஆமா சூர்யா, புல்புல் இன்னைக்கும் பேபியை ஒரு டால் மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. உடஞ்சு போனா வேற வந்துடும்னு நினைக்கிறா. ஆனா காலப்போக்கில் கிளத்தி அவ புரிஞ்சுப்பா. அவளோட பிஞ்ச மனசுல காயம் ஏற்படாம பாத்துக்கணும். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இல்ல இல்ல சந்தியா, நீ அவகிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் அவ மனசை காயப்படுத்தினேன். நானே அதை பாத்துக்கிறேன். சூர்யா, நீங்க டாக்டர்கிட்ட போயிருந்தீங்களா? என்னாச்சு? ஆமா, அது வந்து உங்க தங்கச்சி இப்பெல்லாம் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா டாக்டர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இந்த டைம்ல ரொம்ப சாதாரணம்னு சொல்றாரு. அப்படியா? ஆனா ரெண்டு மூணு மாசத்துல எல்லாம் சரியாயிடும். அதான் கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தியாவை நல்லா பாத்துக்கோங்க. சரி. தூக்கத்துல நடக்கிற வியாதியா? இந்த மாதிரி நோயை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நான் எப்பவாவது ரொம்ப களைச்சு போயிருந்தா வேகமா நடந்து போய் அப்படியே பெட் மேல படுத்து தூங்குனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தூங்குவேன். ஆனா தூங்குனதுக்கு அப்புறம் தூக்கத்துல நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பாருங்க மாமா, அப்படின்னா அக்கா இத்தனை நாள் பண்ணது எல்லாமே தூக்கத்துல பண்ணதா? அப்படின்னா தூக்கத்துல சந்தியாக்காக்கு எங்க போறோம் என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியாதா? ஆமா பிரீத்தி. சூர்யா, நிஜமாவே இந்த நோய்க்கு எந்த வைத்தியமும் இல்லையாப்பா? இல்லம்மா, இதுக்குன்னு மருந்து இல்லையா? டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம சந்தியாவை நல்லபடியாக கவனிச்சுக்கணுமா, குறிப்பாக அந்த மேடு பள்ளத்தில் அப்புறம் படிக்கட்டிலையும் ரொம்ப அடிக்கடி ஏறி இறங்குறதெல்லாம் குறைச்சிக்கணுமா? படிக்கட்டிலையா? ஆனால் நம்மளோட வீடு பழங்கால வீடாச்சு, படிக்கட்டுங்க தான் நிறைய இருக்கு. அப்போது நீங்கள் ஏமே கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, நான் சந்தியாவை பார்த்துக்கிறேன். அடக்கடவுளே.
சவிதா, நீ மும்பை கிளம்புறதுக்கு தயாராயிட்டல? உங்க அண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க. நீதான் ரெடின்னு சொல்லணும். சரிங்க அண்ணா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அண்ணி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கீங்க. இதை பத்தி நான் இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னால நம்பவே முடியல. நாளைக்கு நான் மும்பைக்கு போறேன். எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அவ்வளோ பெரிய ஊராச்சே, இது வரைக்கும் நான் தனியா இருந்ததில்ல. அங்க போய் என்ன ஆகுமோ தெரியல. சவிதா, நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் என்னோட அங்க இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். அங்க நீ ஒரு போலீஸ்காரங்களோட தான் இருக்க போற. தனியா இருக்க தேவையில்ல. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லதா போச்சே. சவிதா, நான் என்ன சொல்ல வரேனா, நீ பாட்டுக்கு நிம்மதியா மும்பைக்கு போய் அங்க செட்டில் ஆயிடு. அதுக்கப்புறம் நாங்க வந்துடுறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் மும்பைய படத்துல மட்டும்தான் பாத்திருக்கேன். உன்னோட பேரை சொல்லி அங்க வந்து ஊரை சுத்தி பாத்துருவேன். நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. சரிங்க அண்ணி, கண்டிப்பா. நான் செட்டில் ஆன உடனே உங்களை கூட்டிட்டு போய் எல்லா படமும் அங்க காட்டுறேன். ப்ராமிஸ். ஏய் மீனா, முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியை பாரு. மத்ததை எல்லாம் மறந்துரு, புரிஞ்சுதா? சவிதா, நீ முதல்ல மும்பைக்கு போ. இந்த கோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உனக்குள்ள தனி தன்னம்பிக்கையே வந்துடும். வாழ்க்கையில எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நானும் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதோட இங்கிருந்து யாரோ ஒருத்தர் அப்பப்போ உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க தனியா இருக்கிறோன்ற ஃபீலே வேண்டாம் உனக்கு. நீ நல்லா இருந்தா போதும். என் அண்ணன் பசங்க பிறந்த உடனே அத்தை இங்க ஓடி வந்துருவேன். கண்டிப்பா வருவா. மாமா, நீங்க சவிதாக்கு எதுவும் சொல்லலையா? நீங்க சவிதாக்கு எதுவும் சொல்லல? இல்லம்மா, நான் சவிதாவோட எதிர்காலத்துக்காக இன்னொன்னு யோசிச்சிருந்தேன். அவ தனியா மும்பைக்கு போய் இந்த ஃபேஷன் வேலையெல்லாம் பண்ணுவான்னு நான் கண்டிப்பா கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இங்க பாருங்கப்பா, கண்டதையும் யோசிச்சு குழப்பிக்காதீங்க. நான் சத்தியமா சொல்றேன், இந்த முறை உங்களோட சவிதா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுப்பா. நான் இந்த முறை எந்த தப்பும் பண்ண மாட்டேன். போதும், எல்லாரும் இங்கேயே உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க போறீங்களா? சவிதா போமா, சீக்கிரம் போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. நான் காலையில மோகன் கிட்ட சொல்லி சாமான எல்லாம் கீழே இறக்கி வைக்க சொல்றேன். இல்லம்மா, பெட்டிலாம் எடுத்துட்டு வரேன். இல்ல சூர்யா, நீ போ. சந்தியாவை ரூம்க்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் நிம்மதியா தூங்குங்க. ஏனுங்க, ஒரு வழி. என்ன வழி சொல்லுங்க சந்தியா. நீங்க சொல்லுங்க. என்ன நடக்குது? இல்ல முதல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல என்ன சொல்ல விடுங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா. சந்தியா, நான் ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. இல்லங்க, நீங்க போய் கடையில வேலை பார்க்கணும் இல்லையா? நீங்க தூங்குங்க, நான் முழிச்சிட்டு இருக்கேன். நான் தூங்கவே இல்லைங்கிறப்போ என்னால எப்படி தூக்கத்துல நடக்க முடியும்? கவலைப்படாதீங்க, நான் முழிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? பாத்தீங்களா, மறுபடியும் மறந்துட்டீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த நேரத்துல நீங்க நல்லா தூங்க வேண்டியது ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. இல்லங்க, நீங்க எப்படி? நான் வந்து இப்பவே ஒரு அப்பாவை என்னோட கடமை செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் சரி நானும் சரி சரியா தூங்கவே முடியாது. நம்ம தூக்கம் எல்லாம் காணாம போயிடும். வாங்கல வாங்க.
அந்த கடவுள் அருளால சந்தியா இன்னைக்கு தூக்கத்துல எழுந்திருக்க கூடாதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத சரோஜா, சூர்யா தான் அங்க பாத்துக்கிறான்ல, நீ தூங்க. கண்ணே கலைமானே கண்ணி மயிலென என் சந்தியா கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ ராரிராரோ, கண்ணே கலைமானே கண்ணி மயிலென கண்டேன் உனை நானே. ஒரு வேலை பண்ணு சூர்யா, நீ போய் எங்க ரூம்ல அப்பா கூட போய் படுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரம் சந்தியாவோட இருக்கேன், நீ போப்பா. இல்ல இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கடைக்கு கவர் வேணும்ல, நான் படுத்துக்கிறேம்மா, நீ போங்க, போய் படுத்துக்கோங்க. சூர்யா, அம்மா கதவு
கடவுளே,